சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள், மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்ப நிறைவேற்றிட்டு வரோம். அது அனல் மின் திட்டங்கள், காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள், புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம். பொதுவாக இன்றைக்கு உலகம் வந்து மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம். ஒரு புறம் ஃபாசில் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும். சில மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மில் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்துல பெனால்டி போடுற அளவுக்கு போகிறார்கள். எனவேதான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவிலே நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் மின் பவர் வரப்போகும்போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்னைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது. எனவே தமிழ்நாடு என்பது வந்து இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபுசாராத எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.